சண்டே ஸ்பெஷல் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தலைக்கறி செய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காய்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேங்காய் பூண்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அப்புறம் முந்திரி ரெண்டும் பாதாம் ரெண்டு போட்டால் அதோட பட்டை லவங்கம் சேர்த்துட்டு அப்படியே வதங்கி அதோட சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே வதக்கணும். இந்த தேங்காய் ஒரு கப்பும் போட்டு வதக்கணும். நல்லா வதான பின்னாடி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அப்புறம் தலைக்கறி மட்டன் தலைக்கறியை நம்ம செய்யலாம். இது அப்படியே வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினு வதங்கும். அதுதான் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் மசாலாலாம் அரைச்சாச்சு. அதோட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்ச பிறகு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. அதுவும் வதக்கலாம். நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்காச்சு. வதந்தும் கறியை எடுத்து வச்சு ஏற்கனவே கழுவி வச்சாச்சு. நல்லா வதங்கியாச்சு. அப்புறம் மட்டனை எடுத்து போட்டுக்கலாம். தலைக்கறியை போட்டுட்டேன். நல்லா அதை வதங்கும். வதங்க பின்னாடி அப்படியே இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாமா? மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், இது தனியாக தூள் வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், இந்த வாசனையாகவும் இருக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும். அதோட சால்ட்டும் போட்டுக்கலாம். தேவையான கொஞ்சம் போடுங்க. அப்புறம் மசாலா சேர்த்துனப்பினாலே நம்மளுக்கு தேவையாகிறத போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்துச்சு இல்லையா, அதே 2 தக்காளி சேர்த்துன்னு அரைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த மசாலாலாம் போட்டு அப்படியே வதக்கலாம். நல்லா வதங்கட்டும்.
வந்து ஏற்கனவே வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்கிட்டு தானே அரைச்சோம், அதனால ஓரளவுக்கு வதங்கினா சரி. ஓகேவா, சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு, நல்லா வதங்கியாச்சு. இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணியை கலக்கி கலக்கிட்டு அப்படியே ஊற்றுவோம். தண்ணி சேர்த்திக்கலாம். இன்னும் தண்ணி சேர்த்திக்கினேன், அது நல்லா கொதிச்சு வேகட்டும். அப்புறம் தலைக்கறி ரெடி, வேகட்டும். இந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, இது வந்து ஹோம் மேடுங்க. இதை வந்து எப்படி தயாரிக்குதுன்னு நான் ஒரு வீடியோவை போடுறேன், அப்போ பாருங்கள். இது கொதி திரும்புதுங்க, நல்லா வேகட்டும். இலை ஆட்டுத்தலை தான் நம்ம இங்கே, அது சீக்கிரமாக வரும். அது வெந்த பின்னாடி நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ தான் கொதி திரும்புதுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷலுங்க இன்னைக்கு. இப்போ நல்லா கொதிக்குதுங்க, கொஞ்சம் தொலை விட்டுக்கலாம். தொலை விட்டுட்டு அது வேகட்டும் நல்லா. வருதுங்க, வேகட்டும். நல்லா கொதிக்குதுங்க. நல்லா வெந்துச்சுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே இறக்கலாம். சாரி, கருவேப்பிலைன்னு சொல்லிட்டேன். தலைக்கறி ரெடி ஆச்சுங்க, இப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.